Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல புது யூடியூபர்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படினா நல்ல வளர்ந்த யூடியூபர்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு வருது அப்படினா அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா புதுசா சேனல் ஆரம்பிக்கிறவங்க இப்போதான் வளர்ச்சியை நோக்கி ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கறவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் படிச்சிட்டாங்க அப்படினா உடனே அப்செட் ஆயிடுவாங்க. என்னடா இது இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குதே அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ரிலேட்டிவ் சர்க்கிள்ல கூட ஒரு சிலர் வந்து நெகட்டிவா வந்து நம்மள டிஸ்கரேஜ் பண்ணலாம். என்ன நீனே இப்பலாம் வீடியோ எடுக்கற, உனக்கு இதெல்லாம் தேவையா, சும்மா டைம் வேஸ்ட், வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படி நம்மள வந்து டிஸ்கரேஜ் பண்ணலாம். பட் அதை எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு திறமை இருக்கு. ஒரு சிலர் நல்லா டிராயிங் வரைவாங்க, கோலம் போடுவாங்க, கவிதை எழுதுவாங்க, நல்லா சமையல் செய்வாங்க. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? அந்த இடம் தான் இந்த யூடியூப். ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி கவலைப்படாமல் நம்மளுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துவோம். ஸோ என்னுடைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ தான் புதுசாக வந்து சேனல் ஆரம்பித்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க, என்னென்ன டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் வந்து நிஜமாகவே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்திருக்கும். அதே நேரத்தில் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். என்ன வீடியோ எடுத்துருக்கிறீங்க, கான்செப்ட் சரியில்லை, நீ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ரொம்ப வளவலன்னு பேசுகிறீங்க, இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும், ஓகேங்களா? பட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறவங்களுக்கு தெரியாது அந்த வீடியோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? சும்மா பார்த்துட்டு அவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸையுமே வந்து நம்ம அலட்சியப்படுத்தவும் முடியாது. ஒரு சிலர் வந்து உண்மையிலேயே நம்முடைய சேனல் வளர்ச்சிக்காக வந்து நீங்கள் இந்த பண்ணுறது இது வந்து சரியில்லை, இந்த கான்செப்ட் நல்லா இல்லை, இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து கவலைப்படவும் தேவையில்லை. அதே நேரம் அவங்க உண்மையாகவே நம்முடைய வளர்ச்சிக்காக இந்த கருத்துக்களை வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்களா, இல்லை சும்மா வந்து நம்மளை வந்து ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தெரியப்படுத்தியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டிங்கை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிற வேண்டியதான், ஓகேங்களா? நம்முடைய வளர்ச்சிக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்றுக்கலாம். சும்மா நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது, ஓகேங்களா? இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக யாரும் பார்க்கறது கிடையாது. அதாவது யாருன்னா எல்லாரையும் சொல்லிட முடியாது, ஒரு சிலர் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வீடியோவை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. பெரும்பாலோர் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னே கூட தெரியாமல் நைஸு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அது வந்து அவங்கள வந்து நம்ம ஃபுல்லாக குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்களும் யூடியூபர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கூட சும்மா ப்ளே பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலில் வந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்காமல் நம்ம வந்து வியூவர்ஸாக தான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சொசைட்டிக்கு நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து என்னுடைய வீடியோ பதிவு மூலமாக வெளிப்படுத்தியிருக்கேன். இது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கோ இல்லை அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ நாலு பேருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே எனக்கு ஹாப்பி அப்படின்னு நம்ம அந்த மைண்ட் செட்டிங்கில் தான் வீடியோ அப்லோடு பண்ணணுமே தவிர, நம்ம ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில வீடியோ பதிவு பண்ணாதீங்க, ஓகேங்களா? எதனால் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து சிக்கன் 65 ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருப்பேன். அதை கண்டுபிடிச்சது யார், அதை பற்றின சில சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த தம்ப்நெயிலில் மட்டுமே பார்த்துட்டு சிக்கன் 65 சூப்பர் ரெசிபி நைஸ் அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்திருக்கு எனக்கு. எனக்கு வந்து என்ன இது, நம்ம சிக்கன் 65 ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருக்கோம், நம்ம ஏதோ சிக்கன் 65 செஞ்சு காமிச்ச மாதிரி இவங்க வந்து சூப்பர் நைஸ் ரெசிபிஸ் அப்படிலாம் வந்து சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக அதை எடுத்துக்கிட்டேன்.
பட் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்படலை அவங்களுக்கு. யூஸ்வலாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் யார் வந்து கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து இம்மிடியேட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் விஷஸ் வந்து கொடுத்துருவேன். பட் என்ன கான்செப்டில் நான் வீடியோ போட்டிருக்கிறேங்கிறதே தெரியாமல் ஜஸ்ட்டு தம்ப்நெயில மட்டுமே பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்குலாம் நம்ம எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு சும்மா ஹார்ட் சிம்பிளை மட்டும் போட்டு விட்டுட்டு நான் அதை அப்படியே கேஷுவலாக நான் வந்து விட்டுட்டேன், ஓகேங்களா? அதே நேரம் நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் என்ன கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட், அந்த ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்முடைய வீடியோக்களில் மட்டும்தான் நம்முடைய கான்சன்ட்ரேஷனை வந்து செலுத்தணும், ஓகேங்களா? ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கூட ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல்லே வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. நல்ல நல்ல கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வீடியோக்களும் வந்து பதிவிட்டுகிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்களோட ஆதங்கமும் என்னென்னா, நம்ம ஒரு நல்ல கருத்தை ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோம், ஆனால் எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்கன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், அது 100% கரெக்டு தான். ஒரு 100 பேர் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவை வந்து பார்க்குறாங்க, என்ன அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். பட் எனி திங் நம்ம வந்து நம்ம சைடு நம்முடைய நாலேஜுக்கு என்ன தோணுதோ நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ பதிவு வந்து போடுறோம். அது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுதுங்கிறது பார்க்குறவங்கள பொறுத்து தான், ஓகேங்களா? நம்ம வந்து ஓகேப்பா, நம்ம ஒரு நல்ல வீடியோ போட்டாச்சு, ஒரு 4 பேருக்கு யூஸாக இருக்கா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஒரு 2 times வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து சமையல் குறிப்பு போட்டிருந்தப்ப வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. என்னென்னா, இந்த சமையல் குறிப்பு வந்து அதாவது அந்த வீடியோக்கும் அந்த கமெண்ட்டுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து சமையல் குறிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு அப்போ ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு, சமையல் குறிப்பு சொல்கிறதுல என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் நான் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு விட்டுட்டேன். அது சொன்னது ஒரு யூடியூபர் தான். பெரும்பாலும் வந்து யூடியூபர்ஸ் யாரும் யூடியூபர்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் 99% வந்து யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா யூடியூபருக்குமே தெரியும், ஒரு ஒரு வீடியோவும் எடுத்து அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து என்கரேஜ் பண்ணலைன்னா கூட டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் எந்த யூடியூபருமே, எந்த யூடியூபருமே. பட் வியூவர்ஸ் முதல்ல ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் வேணால் ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பட் அதை வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி இல்லத்தரசிகள் வந்து குழந்தையும் கவனிச்சுட்டு, ஹஸ்பண்டையும் கவனிச்சுட்டு, வீட்டு வேலைகளையும் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் தான் வந்து நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில், இல்லைங்களா? ஸோ இந்த அரை மணி நேரம் ஒன் ஹவரில் வந்து நமக்கு வந்து ஏன் நமக்கு வந்து ஒரு சீரியல் பார்க்கலாம், இல்லை தலகாணி எடுத்து போட்டு படுத்து தூங்கலாம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம அப்படிலாம் பண்ணுறதில்ல? நம்முடைய திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த யூடியூப். ஸோ நமக்கு சும்மா டிவி பார்க்குறதுனாலே, சும்மா படுத்து தூங்குறதுனால நம்மளுடைய திறமைகள் வந்து கண்டிப்பாக வந்து ஷைன் பண்ணிக்க முடியாது. ஸோ யூடியூப்ல இந்த மாதிரி நம்ம வீடியோக்கள் அப்லோடு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நாளுக்கு நாள் வந்து நமக்கே வந்து அனலைஸ் பண்ண முடியும் நம்மளுடைய வந்து ஸ்கில்ஸ்ல வந்து டெவலப்மெண்ட் இருக்கிறத. ஸோ அப்படி வந்து நம்ம அந்த முன்னேற்றத்தை மட்டும் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணுமே தவிர, நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி யாருமே வந்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்கள வந்து நீங்கள் அந்த வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டாட் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்த இந்த சொசைட்டிக்கு சொல்கிறோமா, ஓகே அவ்வளோதான். அதை பற்றி மட்டும் நம்ம நினச்சிக்கலாமே தவிர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. வியூவர்ஸுக்கு பற்றியும் சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வியூஸ் கம்மியாக இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அதே நேரம் இன்னும் வந்து மக்களுக்கு வந்து என்ன மாதிரி டாப்பிக்கில் வந்து வீடியோ கொடுத்தா அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும், இன்னும் வந்து நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாளுக்கு நாள். ஆனால் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம வீடியோவில் வந்து நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சக்ஸஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல விஷயத்த இந்த சொசைட்டிக்கு சொல்கிறோம் அப்படின்னா
கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நம்ம வியூவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய திறமைகளை நல்ல விதமாக நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.